Vijay? 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 Coffee sapda. Time a chendri. Vijay? Yenna nee? Saapta poda. Illa nee friends oda na veliya saapda poren. Unak pidicha noodles senju vechirken. Venda nee. Sonna kekka maata. கொஞ்சம் மாத்து சாப்பிட்டு போயேன். வேண்டாம் நீ. இது என்ன தலை எப்படி செய்வீர்க்க? தாய் இல்லாத புள்ள மாதிரி. அண்ணே போயிட்டு வரண்ணே. ஆ விஜய். அண்ணே செலவுக்கு ஏதாவது பணம் வேணும்னா இந்தா என்னோட ஏடிஎம் கார்டுல இருந்து டிரா பண்ணிக்கோ. இல்ல வேண்டாண்ணே என்கிட்ட பணம் இருக்கு. சரி பார்த்து போயிட்டு சரி வரேண்ண. Bye. 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 Tata. Hello, bike stand. Thank you. It's okay. Hey!
அந்த புக்ஸ் எடுத்து கொடுங்களேன். அங்க சந்தியா, சந்தியா என்னைவா கூப்பிட்டீங்க? நீங்க சந்தியா தானே? சாரி, என் பேரு சோஃபியா, நான் ஃபைனான்ஸ் காலேஜ் ஸ்டூடெண்ட். மார்னிங் சார். மார்னிங். குட் மார்னிங் சார். மார்னிங் சார். குட் மார்னிங். வணக்கம் சார். கலெக்ஷன் எப்படி இருக்கு சார்? ஸ்க்ரீன் ஒன் ஃபுல் ஆயிடுச்சு. ஸ்க்ரீன் டு டிக்கெட் போயிட்டு இருக்கு சார். கிரிக்கெட் நடக்கிறதுனால டிக்கெட்ஸ் கொஞ்சம் டல்லா போயிட்டு இருக்கு சார். ஆல்ரெடி திருட்டு விசிட் பிரச்சனையே பெருசா இருக்கு, இதுல கிரிக்கெட் வரையா சார்? டைம் ஆயிடுச்சு, ஷோ ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஓகே, ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே சார். ஒரு காஃபி சொல்லுங்க. ஓகே சார். வரேன். ஆ, போயிட்டு வாங்க. ரொம்ப தேங்க்ஸ். நீங்க சந்தியா தானே? நான் தான் அன்னைக்கே சொன்னல, என் பேரு சந்தியா இல்ல, சோஃபியா. இல்லங்க, நீங்க பொய் சொல்றீங்க. நான் எங்க பொய் சொல்லணும்? என் பேரு சோஃபியா, நான் ஃபைனான்ஸ் காலேஜ் ஸ்டூடெண்ட். உங்களை பார்க்கும்போது என் சந்தியாவை பார்க்குற மாதிரியே இருக்கு. சாரிங்க. என்னடா நீதான் புறக்கறா. நீங்க அனுப்பிச்ச போட்டோ ஃபுல்லா சூப்பரா இருந்துச்சியா? நமிதா, திரிஷா, நயந்திரா மாதிரி. சாரி சார், அது சினிமா டைரி. என்னது? அட்ரஸ் மாதிரி வந்துருச்சு. அட்ரஸ் மாதிரி வந்துருச்சா? யோ, நான் நயந்திராவோட போய் சுவிட்சர்லாந்துல டூ வெயிட் பண்ணிட்டு வந்துட்டேயா? சார், அந்த பொண்ணுக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு சார். அதுக்கு ஃபிக்ஸ் ஆறானே பக்கத்துல இருக்குல, அத ஃபிக்ஸ் பண்ணு. அது தமனா சார். எவ்வளவு இருக்கட்டும், நமக்கு என்னயா? யோ, மன்மத ராசா. எஸ் ஸ்பீக்கிங். போய் பால் எடுத்துட்டு வா. டேய், போன்ல ஆள் இருக்கு, பைய போய் பால் எடுத்துட்டு வாயா. சாரியா. உங்களோட மல்லு கட்டுறதுக்காச்சும் நான் ரெடி ஆகுறேன். என்ன ஒரு சும்மா மூணாட்டி கிராஸ் ஆகுது! பால் எடுக்கிற எனக்கு பாலை ஊத்திடுவாங்க போல இருக்கு. எதுக்குங்கிட்டு கிராஸ் ஆகிறாங்கன்னு பார்த்துக்குருவோம். இவங்க வந்து ஆட்டையில் இறங்கிட்டாங்களா? இவங்களோட நம்ம விளையாட முடியாது. ஓப்பனிங்லேயே நம்மளுக்கு எண்டு கார்டு போட்டுருவாங்க. டேய், இந்தாங்கடா பந்து, நீங்களே விளையாடுங்க. நான் எஸ்கே விளையாடக்கூடாதுன்னு சொல்லிருக்கோம்ல, பொத்திட்டு போட. ஏய், நாங்க விளையாடுவோம், நீங்க யாரா கேக்குறதுக்கு? அப்பண்டா, என்னது? ஏய், என்னடா விடுடா, பிரச்சனை வேணடா. டேய், ஆன்றல்ல டேய்,
ஏய் இவங்களுக்கு இதே வேலையா போச்சுடா. இவங்களை அடிச்சாதான் அடங்குவானுங்க, இல்லாட்டி இப்படியே டெய்லியும் பயந்து பயந்து போயிட வேண்டியதான். பயந்து போ சொல்லடா, புதுக்கி போ சொல்றேன், வா. ஏய் வாடா. ஏய் சும்மா இருந்தா சரிப்பட்டு வராது, அடிச்சாதான் வேலைக்காகும். ஒவ்வொரு நாளும் வந்து பிரச்சனை பண்ணுவானுங்க, அதை பார்த்து சும்மா சொல்றியா? அதுக்கு ஒரு நேரம் வரும், வாடா. காலம் நேரம் ராவு காலம் அவன் கண்ட எல்லாத்தையும் பார்த்தனாடா. அடிக்கிறதிய பாட்டினா அடிய மாமே, வாங்கடா நம்ம குதிரை கலப்பலாம். கிளப்பிடுவோம்.
கொஞ்சம் நிறுத்துங்க. ஸ்ட்ரைட்டா போய் லெஃப்ட் தெருனா பாரதி தெரு, மூணா நம்பர் வீடுக்கா. ஓ தேங்க்ஸ் கா. தேங்க்ஸ் கே. ஹாய். எதுக்குங்க இந்த தேங்க்ஸ் எல்லாம்? இல்லங்க, அந்த பையனோட சுமையில பாதி நீங்க சுமந்தீங்கல்ல, அதுக்காக தாங்க இந்த தேங்க்ஸ். அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல, ஜஸ்ட் ஹியூமன் பீயிங், ஹெல்ப் பண்ணனும்னு தோணுச்சு, அத ஹெல்ப் பண்ண. மத்தவங்களுக்கு தோணாதது உங்களுக்கு தோணுச்சு இல்ல, அதுக்காக தாங்க. நீங்களே பாத்தீங்கல்ல, அவன் ட்ரைசைக்கிள் ஓட்டிட்டு இருக்கான். என்ன பண்றது, அது அவனோட தலையெழுத்து. அவங்க அம்மா பக்கத்து வீட்டுக்காரனோட ஓடி போயிட்டா, அவங்க அப்பா முழு நேர குடிகாரன் ஆயிட்டான். பாவம், என்ன பண்றதுன்னு தெரியாம அவன் அவங்க பாட்டி வீட்டுல இருக்கான். வெறும் 2000 ரூபாய் சம்பளத்துல அவன் வாழ்க்கைய ஓட்டிக்கிட்டு இருக்கான். அவனுக்கு ஸ்கூலுக்கு போகணுங்கிறதே ஒரு கனவா இருக்கு. அப்போ 2000 ரூபாய் இருந்தா அவன் ஸ்கூலுக்கு போயிருவானா? நீ நல்லா படிச்சு இந்த சமுதாயத்துல அப்துல் கலாம் மாதிரி பெரிய ஆளா வரணும். கண்டிப்பா நான் நல்லா படிச்சு பெரிய ஆளா வருவேன்க்கா. பாய் அக்கா. பாய் அண்ணா. நீங்க நல்லா இருக்கணுமா? டேய், 4000 கரண்ட் புல்லு 450, முறைவாசல் 100, தண்ணிக்கு 250. என்னங்க தண்ணிக்கு 250 ரூபாய் போட்டிருக்கிய? வழக்கமா 100 ரூபாய் தானே போடுவிய? 2 வாரத்துக்கு முன்னால உங்க ஊர்க்காரங்க எல்லாம் வந்து தங்கிட்டு போனாங்கல்ல, அவங்க குடிச்சிட்டு போன தண்ணிக்கெல்லாம் சேர்த்து தான் கரண்ட் பில் போட்டுருக்கு. கடையில போய் தண்ணி வாங்கியிருந்தா கூட இவ்வளவு செலவு வந்திருக்காது. நாங்கன்னா கரெக்டா எண்ணி வச்சிருக்கோம்ல. இந்தா ராசா, மாசா மாசம் ஆனா டான்னு வாடகை கொடுத்துடுற. கல்யாணத்துக்காக இவ்வளவு பெரிய வீடு எடுத்து போட்டிருக்க, ஆனா அவன் குணத்துக்கும் நிறத்துக்கும் நல்ல பொண்ணா சிக்க மாட்டேங்குது. ஐயா, குணத்தை சொன்னபடி நிறுத்தக்கூடாதா? நிறத்தை சொல்லி வவுத்துல புளிய கரைக்கிறீங்களே. வருத்தப்படாதப்பா, உனக்கு கூடிய சீக்கிரம் நல்ல பொண்ணா கிடைக்கும். நல்ல பொழுது உன்னை தேடி வந்துகிட்டு இருக்கு. சென்னைக்கு ஓடியாந்தே, இந்த மாசம் வாடகை பிள்ளை விட கரண்ட் பில் சார்ஜ் எல்லாம் அதிகமா வரப்போகுது. ஏய் மாப்பிள்ளா, வாடா வாடா வாடா. எப்படிடா இருக்கீங்க? என்ன மச்சான், நல்லா இருக்கீங்களா? நீ நல்லா இருக்கீங்களா? என்னக்கா அதெல்லாம், நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். நீ நல்லா இருக்கே ரசா? என்ன இப்படி சும்மா இளைச்சு போயிட்டே? நல்லா இருக்கேனா? இன்ன வரைக்கும் நல்லா தெரிஞ்சே. இன்னமில்ல என்ன ஆகுது? ஆமா, அவர் போனும்னு பண்ணாம எதுக்கு வந்தீங்க? அட போடா தம்பி, இப்ப இருக்க போன் கம்பெனியலாம் சுத்த மோசம்டா. எப்ப போன் பண்ணாலும் வைப்பு தொகை இல்லங்கறான், டாப் அப் பண்ணுங்கறான், ரீசார்ஜ் பண்ணுங்கறான். அதான் எந்த தொல்லை வேண்டாம்னு எல்லாரும் நேர்லயே கிளம்பி வந்துட்டோம். ஏக்கா, ஒரு 50 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணி போன் பண்றத விட்டுட்டு 500 கிலோமீட்டர் வரணுமா? மச்சான், நாங்கெல்லாம் உங்க கல்யாணத்துக்காண்டி பொண்ணுவாக்கு வந்துக்கோ மச்சான். நீங்க நான் எனக்கு பொண்ணு பாக்குறோம்னு வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மச்சான். ஏமா, ராசா தங்கமான பையன், அவனுக்கு ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கட்டி வைங்க. ராசா வந்திருக்கவங்களை உள்ள கூட்டு வச்சு பேசுப்பா. சென்னையில ஹவுஸ் ஓனர் எல்லாம் மோசம்னாங்க, இவர் ரொம்ப தங்கமானவரா இருக்காரு. அந்த ஆளு போடுற பிள்ளை எனக்கு தானே தெரியும். இப்ப வந்துட்டீ இல்ல, கக்குஸ் பிள்ளை என்ன போட போறானா? வாங்க. ஏன் தங்கச்சி, இப்பவாச்சும் உண்மையை சொல்லு, எதுக்காக நீங்க வந்தீங்க? அது ஒண்ணுன்னு பசங்களுக்கு எல்லாம் காப்பறிச்சலிவா, இவங்களை உங்க வீட்டுல விட்டுட்டு உங்களுக்கு பொண்ணு பார்க்க போலான்னு நாங்க வந்திருக்கோம். தம்பி, உனக்கு எப்படிப்பட்ட பொண்ணு வேணும்னு சொல்லு, நல்ல பொண்ணா பார்த்து நாங்க உனக்கு கட்டி வைக்கிறோம். கப்படாத தம்பி. மாப்பிள, ஏன் தயங்குறீங்க? சும்மா கூச்சப்படாம சொல்லுங்க. மச்சே, உங்களை கையெடுத்து கும்பிடுற. அக்கா, உங்களை கையெடுத்து கும்பிடுற. டேய் தம்பி, எதுக்குடா இப்ப கையெடுத்து கும்பிடுற? அக்கா, எனக்கு நல்ல பொண்ணா பாருங்க, ஆனா உங்களை மாதிரி பொண்ணா எனக்கு பாத்துறாதியே. என்னடா தம்பி புசுக்குன்னு சொல்லிவிட்ட? சும்மா வளவளன்னு பேசாதீங்க, தம்பி கிட்ட எவ்வளவு வேணும்னு கேளுங்க. ஆமால தம்பி, 10 நாளைக்கு 10 பேருக்கு 10000 ரூபாய் பத்துமா பத்தாதா? விடுகதை போடுறாப்புலயே கேக்குறாளே, சின்ன பிள்ளையதானே, 10 நாளைக்கு என்ன 10000 ரூபாய் பத்தாதா? இதா இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிருவோம். அக்கா, விலைவாசினா தாறு மாற ஏறி இருக்கு. 1 கிலோ வெங்காயம் 60 ரூபா. அப்பனா 20000? போதுக்கா. சரி சரி, நீ சீக்கிரம் போய் பணத்தை எடுத்துட்டு வா, நாங்க இப்பவே கிளம்புறோம். எது, நான் போய் எடுத்துட்டு வா? மச்சான், உங்களுக்கு தானே பொண்ணு வாங்க போறோம். 4 இடத்துல தேடி பார்த்தா தானே மாப்பிள்ள நல்ல பொண்ணா கிடைக்கும். ஆமா, அதுக்கு ஏதாவது செலவுக்கு பணம் வேணும் இல்ல மச்சான்? யோசிக்காம எடுத்துட்டு வாங்க மச்சான். என்னது என்ன மாப்பிள்ள, ரொம்ப யோசிக்கிறீங்க? போய் பணத்தை எடுத்துட்டு வாங்க. என்ன பாக்குறீங்க, நல்ல பொண்ணா பாக்கணும்ல, போய் எடுத்துட்டு வாங்க மச்சான். என் நேரம்
ஏதோ குடுத்து வச்சிருந்தே மாதிரி குடும்பத்தோட வந்து கழுத்துல கத்திய வைக்கிறாங்க. நான் வேற இந்த விஷயம் தெரியாம எனக்குதான் கொடுக்க போறாயின்னு நினைச்சு 10,000 ரூபாய் ஏத்தி விட்டேன். இங்க பாரு பசங்களா, மாமாக்கு பொண்ணு பார்க்க போறோம், அம்மா வர வரைக்கும் பத்திரமா இருக்கணும் சரியா? பொண்ணு பார்க்க போறோம்னு சொல்றாங்க, பொண்ணு இருந்தா தானே கல்யாணம் நடக்கும். கல்யாணத்துக்கு சேர்த்து வச்சிருந்த காசு குடுப்போம். நைட்டு கட்டப்பட்ட காசு இந்தாக்கா. ரொம்ப நல்லதுடா, பசங்களா பத்திரமா பாத்துக்க. என்னக்கா பிள்ளைகள் நான் பத்திரமா பாத்துக்க மாட்டேன், செலவு காசு. அதான் நீ இருக்கல. ஆமா, நீங்க என்ன டிப்பன் சாப்பிடலையே, போய் டிப்பன் வாங்கிட்டு வரட்டுமா? ஐயோ பரவாயில்ல தம்பி, உனக்கு எதுக்கு சிரமம், நாங்க வெளியிலே போய் சாப்பிட்டுக்கிறோம். வெளியில சாப்பிடறதுக்கு பணத்தை மட்டும் கையிலே கொடுத்துரு. ஒரு காசை விட்டுறாதிய, அம்மட்டையும் பறிச்சுட்டு போயிருங்க. இந்தாக்கா. சரி தம்பி வரட்டுமா, பசங்களா பாய். என்ன விஜய், ரொம்ப நேரமா அந்த குழந்தைங்களே பாத்துட்டு இருக்க? அந்த குழந்தைங்களை பார்க்கும்போது எனக்கு என் சைல்ட்ஹுட் லைஃப் தான் ஞாபகத்துக்கு வருது. நானும் சந்தியாவும் இந்த மாதிரிதான் இருந்தோம். முத முதல்ல என்ன பார்த்தப்போ சந்தியாவான்னு கேட்டேன், இப்ப அந்த குழந்தைங்களை பார்த்து சந்தியா ஞாபகம் வருதுன்னு சொல்ற. அவளை பத்தி சொல்லவே இல்லையே, அவ எப்படி இருப்பா? அவ எப்படி இருப்பானா, உன்ன மாதிரியே இருப்பா. அவளுக்காக நான் ஸ்கூல் கேட்லயே வெயிட் பண்ணது. டீச்சர் அவளை அடிச்சப்போ அவ அழும்போது நானும் சேர்ந்து அழுதது. எல்லாமே நேத்து நடந்த மாதிரி என் கண் முன்னாடி இருக்கு சோஃபி. ரெண்டு பேருக்கு என்ன இங்க விளையாட்டு, கிளாஸ்க்கு போங்க. ரெண்டு பேரும் ஒண்ணா உட்கார்ந்தா விளையாட்டு தான், நீ அங்க போய் உட்காரு. நீங்க வா. ஏய் மூச்சு. என்ன விஜய் கிளாஸ்க்கு போலையா? சந்தியா ஒண்ணும் வரலையே. சந்தியா இனிமே வரமாட்டா, அவங்க அப்பா டிரான்ஸ்பர் ஆகி வெளியூர் போயிட்டாரு. நீ கிளாஸ்க்கு போ. அதுக்கப்புறம் சந்தியாவை பார்க்கவே இல்லையா? இல்ல சோஃபி, ஆனா அந்த பசுமையான நினைவுகள் மட்டும் என் மனசுல இன்னும் அப்படியே இருக்கு. வா சோஃபி.
என்ன அவ்வளவு ஆச்சரியமா பாக்குற? விஜய் உன்ன பத்தி நிறைய சொல்லிருக்கான். நீ எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நாங்க நல்லா இருக்கோம், சூப்பரா இருக்கோம். உங்களுக்காக ஒரு கிஃப்ட் எடுத்துட்டு வந்திருக்கேன். இவ்வளவு பெரிய கிஃப்டா? வாட் எ சர்ப்ரைஸ். தேங்க் யூ சோஃபி. சூப்பரா இருக்குல? வாவ், சூப்பர். நல்லா இருக்குல? எப்படி எங்களை பார்க்காம இவ்வளவு அழகா வரைய முடிஞ்சது? அது விஜய் எப்படி என்ன பத்தி உங்ககிட்ட நிறைய சொல்லிருக்காரோ அதே மாதிரி உங்களை பத்தி என்கிட்ட நிறைய சொல்லிருக்காரு. அத மைண்ட்ல வச்சிட்டு இந்த பெயிண்டிங் பண்ணேன். போட்டோ ரொம்ப நல்லா இருக்கு. இனிமே இந்த போட்டோவை இங்க தான் மாட்டி வைக்க போறேன். முதல்ல போய் மாட்டுங்க. விஜயா, அம்மா இங்க வாமா. இந்தா எடுத்துட்டு போ. சரிங்கம்மா. முதல்ல முதல்ல வீட்டுக்கு வந்திருங்க. என் கையால ஒரு கப் காபி போட்டு எடுத்துட்டு வரேன். உட்கார். ஓகே ஆண்டி. ஆண்டி, காபி மட்டும் தானா? வேற என்னமா வேணும்? உங்களோட ஃபேவரட் மீன் குழம்பு கிடைக்குமா? ப்ளீஸ். ஆ, அதுக்கு என்ன ரெடி பண்ணிட்ட போச்சு. ஆமா, அவன் மீன் குழம்பு பத்தி மட்டும் தான் சொன்னானா இல்ல என்ன பத்தி வேற ஏதாவது சொன்னானா? உங்களை பத்தி நிறைய சொல்லிருக்காரு. நிறைய சொல்லிருக்கா? என்னென்ன சொன்னா? அது நிறைய சொல்லிருக்காரு. என்ன சொல்றது? ஒரு வாட்டி மறிச்சு பாருங்களேன். முடிச்சு பாக்குறதா? எதுக்கு? நீங்க கொஞ்சம் சொல்லுங்களேன். என்னால சொல்ல முடியாது, அத நீயே சொல்லு. ஒரே ஒரு வாட்டி முடிச்சு பாருங்களேன். நீங்க சொன்னது உண்மைதான். என்ன சொன்னா? நீங்க முடிச்சு பாக்கும்போது ரொம்ப அழகா இருப்பீங்கன்னு சொன்னாரு. அவன் உண்மையதான சொன்னா? ஐயோ, நீங்களும் அவன் கூட கண்ண மூட. ஏ கண்ண மூட சொல்ற. சோஃபி, இப்ப கண்ணை திறந்து பாரு. வாவ், சான்ஸ் இல்ல விஜய். வெரி கியூட் விஜய். இந்த காரை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சந்தியா தான் என்ன விட்டு போயிட்டா. அவளோட ஞாபகமாவது என்ன விட்டு போயிடக்கூடாதுன்னு இந்த காரை வச்சிருக்கேன். நான் சந்தோஷமா இருக்கும் போதெல்லாம் இந்த காரை எடுத்துக்கிட்டு அப்படியே ரவுண்ட்ஸ் போயிட்டு வருவேன். இப்ப கூட ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். போமா. இந்த கார் உனக்கு ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கு. சந்தியாவுக்கு பிரசன்ட் பண்றதுக்காக வாங்கின கார். கடைசியில அவளுக்கு கொடுக்க முடியாமலே போயிடுச்சுல. இப்ப இந்த காரை நான் வச்சுக்கலாமா? தேங்க்ஸ். தேவதை நீதான் மண்ணில் எனக்கென தோழியாய் பிறந்திட்டாய். அடி உனக்கென கடவுள் உயிரையும் கேட்டால் ஏற்றேன் தருவதாய். அடநிலவிலும் கூட கரையுண்டு பெண்ணே நட்பில் இல்லையம்மா. நடு ஆற்றில் அள்ளிய நீரை போலவே உன் மனம் வெள்ளையம்மா. பிரிவோம் எனவே நாம் அதை விரும்பல. நீ பேசும் வார்த்தைகள் கவிதையாகும் இரவெல்லாம் பேசம்மா. நீ தூக்கம் இழந்தால் உன்னுடல் மேலேயும் கொஞ்சம்
அடி சண்டை போடவா சாதம் மூட்டவா சொல்லடி சென்ன தோழியே தேவனி நீதான் மங்கே எனக்கு என தோழனை பிறந்திட்டாய் அட உனக்கு என கடவுள் உயிரையும் கேட்டால் ஏற்பேன் தருவதாய் தராத சுகத்தை தோழி நீ தந்துட்ட இன்பமும் சாமியும் தராத வரத்தை தோழா நீ தந்துட்ட நான் ஒற்றை சிறகிலும் உயர பரப்பேன் என்னுடன் நீ இரு அட கண்ணீர் துடைக்க கைகள் தந்த நீ கடவுளின் திருவுரு அடி நீயும் நானும் தான் ரெட்டை பிறவியோ சொல்லடி செல்ல தோழியே தேவதை நீதான் மண்ணில் எனக்கென தோழியாய் பிறந்திட்டாய் அடி உனக்கென கடவுள் உயிரையும் கேட்டால் ஏற்றேன் தருவதாய் அட நிலவிலும் கூட கரையுண்டு பெண்ணே நட்பில் இல்லையம்மா நடு ஆற்றில் அள்ளிய நீரை போலவே உன் மனம் விளையம்மா இவங்களாம் என்னோட வாலிபால் ஃப்ரெண்ட்ஸ் இவ என் ஃப்ரெண்ட் சோஃபி ஹலோ ஹலோ அப்புறம் இவர்தான் எங்க டீம் மன்மத ராசா ஓ அதான் பார்த்தாலே தெரியுதே பாத்தீங்களாடா என்னோட புகழ்ச்சிய பாவம் கண்ணு தெரியாது போல இருக்க நீங்க பிளைண்டா அங்கு ஆமா நான் பிளைண்டே அதுக்கு என்னப்ப டேய் பிளைண்ட்னா என்னடா யோ உனக்கு சொல்றாயா ஏமா என்ன சுமாத்தா இருக்கிறோம்னு சொன்ன நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் ஆனா கண்ணு தெரியாதுன்னு சொல்லி என் மனச காயப்படுத்திட்டியம்மா ஐயோ சாரி அங்கிள் நீங்க இருட்டுல கூட கருப்பு கண்ணாடி போட்டிருந்தீங்கல்ல அதான் எனக்கு தெரியாம போச்சு இது ஒரு ஸ்டைலுக்கா போட்டம்மா இது பொறுக்கலையா இன்னமேல அந்த கண்ணாடி எதுக்கு நீங்க தான் இந்த டீமோட கோச்சரா இமேஜ் டேமேஜ் படுத்திடாதீரா நீங்க நான் பால் பேக்கர் ஓ இந்த பந்தெல்லாம் பொறுக்கி போடுவாங்களே அது நீங்க தானா டேய் ஆளுங்க இந்த புள்ள எவ்வளவு பரவால போங்கடா போங்கடா போ போ டேய் ஒரு பொம்பள புள்ள கூட்டி வந்தீனே அசிங்கப்படுத்தி புடிலடா இந்த மீல உங்க சாவாசமே வேணாம்டா போறنا அந்த கிரவுண்ட விட்டு எனக்கு ஒரு கால வராம ஏ போகுது டேய் விடு விடு என்ன மச்சான் அடி பஞ்ச் பண்ணு யாரா நீ டேய் டேய் அவங்க எல்லாம் ஃபிகர் இறக்கிட்டாங்கடா வாங்கடா வாடா எடே பண்ண அவன் மட்டும் தான் பேர் கூட பால் விளையாடணுமா நாம விளையாட கூடாதா வாங்கடா டேய் கிளம்புடா ஏய் கிளம்புடா போ கிளம்புன்னு சொல்றேன்ல ஏய் கிளம்பு 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 ஏய் என்ன கிளம்புடா கிளம்பு கிளம்பு எல்லாம் கிளம்புங்க பிரச்சனை வேணாம் வெளிய போய்டு நீ மட்டும் தான் பேர் கூட பால் விளையாடணுமா நாங்க விளையாட கூடாதா ஏய் நாடா நா நீ வாமா நம்ம பால் விளையாடலாம் படிச்சலாம் வா கையிடுடா ஏய் என்னடா எங்க ஏரியால வந்து என்ன மறச்சிட்டு இருக்கா வாமா நம்ம பால் விளையாடலாம் மரியாதை சொல்ற கையடு போடா போடா நீ சொன்ன கேளு வெளிய போய்டு அவன் கடக்குறான் நீ வாமா நான் பாத்துக்கிறேன் என்னடா வாங்கடா பாஸ் வாங்கடா
பத்ரோ தல அவன சும்மா ஓடாத கைய கால உடைச்சிடும் சோஃபி உன் வீட் அட்ரஸ் சொல்லு நம்பர் 26 செகண்ட் ஸ்ட்ரீட் காந்தி நகர் நான் அங்க தான் இருக்கேன் ஆனா அது உங்க வீடு மாதிரி தெரியலையே ஒரு நிமிஷம் இரு மகா விஜய் உள்ள வா ஏ விஜய் அங்கே நின்னுட்ட உள்ள வா வா பாத்து வா என்ன யோசிக்கிற உள்ள வா வா விஜய் விஜய்மா வணக்கம்மா நல்லா இருக்கியாப்பா நல்லா இருக்கம்மா உட்காருப்பா விஜய்க்கு ஒரு காஃபிமா ஆ ஏ விஜய் ஒரு மாதிரியா இருக்க இல்ல உன்னை பாக்கும்போது வசதியான வீட்டு பொண்ணுன்னு நினைச்சேன் ஆனா இந்த வீட்ல எப்படி என்னால நம்பவே முடியல சோஃபி நீ சொன்னதெல்லாம் கரெக்ட்டா அரண்மனை மாதிரி வீடு வசதியான வாழ்க்கை எல்லாமே இருந்தது ஆனா இப்ப இல்ல ஏ இல்ல ஃபர்ஸ்ட் டைம் வீட்டுக்கு வந்திருக்க நல்ல விஷயங்களை பத்தி பேசுவோமே இங்க இருக்க பெயிண்டிங்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு ஆனா ஏன் எல்லாம் ட்ராஜடியா இருக்கு ஓகே எனக்கு தெரிய வேண்டாம்னு நினைக்கிறேன் தெரிய வேண்டாம் ஆனா இந்த நாலு பெயிண்டிங்ல ஏதாவது ஒரு பெயிண்டிங் மட்டும் ஹாப்பி மூட்ல இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும் சோஃபி தடா அந்த வீடியோ கேமே விளையாடுறது மாமா மெட்ராஸ சுத்தி காட்ட கூட்டி போவான் பார்த்தா எங்கேயுமே கூட்டி போக மாட்டேங்கிறாடா ஆமாடா ஏ கூட்டிட்டு போனா போச்சு டிஃபன் சாப்பிடணும்ல மாமா போய் கடையில உங்களுக்கு இட்லி மாவு வாங்கி இட்லி சுட்டு போட போறேன் இன்னைக்கு அந்த புளிச்ச மாவு இட்லியே தானா மாமா எங்களுக்கு டிஃபனே வேண்டாம் மாமா அப்படினா பேச கூடாது காலையில சாப்பிடலைனா அல்சர் வரும் தேவை இல்ல மாமா நீங்க சுடுற கல் இட்லிய சாப்பிடுறதுக்கு பதிலா எங்களுக்கு அல்சர் வந்தாலும் பரவாயில்ல இப்படினா பேசினா நீங்க எல்லாரும் சாப்பிடாம பட்னியா கிடக்க வேண்டியதே நாங்க ஏன் பட்னியா கிடக்கனா கொஞ்சம் போறே வெயிட் அண்ட் சீ என்னது வெயிட் அண்ட் சீயா சார் சார் ஹோட்டல் சரவணன் போன்ல இருந்து பார்சல் கொண்டு வந்திருக்கேன் சார் ஹோட்டல் சரவணன் இங்க குடு பில் அங்க குடு இந்தாங்க சார் எட்டு இட்லி எட்டு தோசை 850 ரூபாய் சார் அட பாவியலா இது எனக்கு ஒரு மாசம் சாப்பாடு செலவியா இத நான் இப்படி நாவா கொடுக்கணும் சரி இந்த புடி தேங்க் யூ சார் ஓகே ஓகே டேய் ஆளுக்கு நான் பிரிச்சு சாப்பிடுங்கடா ஆ இது எனக்கு மட்டும் எது உனக்கு மட்டுமா அப்ப மத்தவங்களுக்கு சார் நான் பீசா காரணல இருந்து வரேன் சார் என்னது பீசாவா அப்படினா அது ஒரு ஃபுட் ஐட்டம் மாமா டேய் நீ பெரிய பிஸ்தாவாடா இத்தனை வருஷமா நான் மெட்ராஸ்க்குள்ள இருக்கே இதையினா நான் பார்த்ததே இல்லடா நீ ஒரு மக்க மாமா உனக்கு எதுவுமே தெரியல தேங்க் யூ சார் மெட்ராஸ்ல பெரிய ஹோட்டல்ல சாப்பிட்டாதானே உங்களுக்கு பெருமையா இருக்கும் சாப்பிடுறதுல உங்களுக்கு பெருமை பீத்திக்கிருங்க ஏண்டா எல்லாரும் சாப்பாடு ஆர்டர் பண்ணிட்டா நீ எதுவும் ஆர்டர் பண்ணிக்கலையா எனக்கு ஹோட்டல் சாப்பாடு பிடிக்காது மாமா அதுக்கு கம் ஆன் இங்க பாரு இது கூட நல்லா இருக்குல்ல
அங்க போய் பார்க்கலாம். இது ஓகேவா? அதெல்லாம் வேணாம். எந்த மாதிரி கிஃப்ட் சார் பாக்குறீங்க? என் ஃப்ரெண்ட் மேரேஜ்க்கு பிரசன்ட் பண்ற மாதிரி ஒரு நல்ல கிஃப்ட் வேணும். அப்ப வால் கிளாக் வாங்கிங்க சார். இன்னைக்கு மட்டும் 35 கிளாக் சேல்ஸ் ஆயிருக்கு. போங்க. இந்த கிஃப்ட் பாருங்க சார், நல்லா இருக்கும். விஜய், இந்த ஸ்டாச்சு நல்லா தானே இருக்கு? வேண்டாம் சோஃபி. ஆர்டிஸ்டிக்கா அழகா தானே இருக்கு? என்னதான் அழகா இருந்தாலும் ஒரு பொண்ணோட நிர்வாணத்தை என்னால கலையா பார்க்க முடியாது சோஃபி. இத பேக் பண்ணுங்க. ஓகே சார். சரி, சூப்பரா இருக்கு. யாரோட செலக்சன்? எல்லாரும் விஜயோட செலக்சன் தான். நம்ம விஜயோட செலக்சனா? நல்லா இருக்கே, சூப்பரா செலக்ட் பண்ணிருக்க. நல்ல மேட்சிங் கப்பல். நீங்க உங்க ஃப்ரெண்டோட ரிலேஷன் தானே? விஜய், மாமா உன்னை எப்பட இந்த மாதிரி பாக்குறது? இது இந்த மாதிரியா? என்ன சிரிக்கிற பதில் சொல்லு. ஏய் பசங்களா, இந்த காலத்துல பெரியவு என்ன சொல்லியிருக்கா தெரியுமா? எதை செஞ்சாலும் பொறுமையா செய்யணும், எதை பேசினாலும் யோசிச்சு பேசணும். என்னங்க மாமா புதுசு புதுசா கிளாஸ்லாம் எடுக்கறீங்க? மாமா யோசிச்சு பேசினா எப்படி மாமா? ஏ அப்படி கேளுய ராசாத்தி. இப்ப என்கிட்ட ஏதாச்சும் சொல்ல வரியனா 1, 2, 3 பத்து வரைக்கும் எண்ணிட்டுதே நீங்க சொல்லணும். புரிஞ்சுச்சா? உங்களுக்கு புரிஞ்சுச்சா? சரி விளையாடுங்க மாமா. அந்த வந்துரு மாமாட்டியவருக்கு 5, 6, 7
கர்த்தர் மேல உனக்கு அவ்வளவு நம்பிக்கையா? ஆமா, மனசு கஷ்டப்படும் போதெல்லாம் கர்த்தர் முன்னாடி வந்து ஒரு 5 நிமிஷம் ப்ரே பண்ணிட்டு போனா போதும், மனசு அவ்வளவு ரிலாக்ஸ் ஆயிடும். ஏன்னா எனக்கு இருக்கிற ஒரே ஆறுதல் கர்த்தர் தானே. ஏ சோஃபி, நான் இல்லையா? எப்பவும் இதே மாதிரி என் கூடவே இருப்பியா? ஏன் சோஃபி? இல்ல, முதல்லலாம் நான் படுத்து தூங்கும் போது நான் மட்டும் பாலைவனத்துல நடந்து போற மாதிரி கனவு வரும். ஆனா இப்பெல்லாம் அப்படி வரதில்ல விஜய். எப்பவும் உன் கூடவே இருப்பேன் சோஃபி. தேங்க்ஸ் விஜய். சோஃபி, மனசு கஷ்டப்படும் போதெல்லாம் கர்த்தர் கிட்ட போய் ப்ரே பண்ணுவேன்னு சொல்வியே, இன்னைக்கு என்ன ப்ரே பண்ண? இன்னைக்கு என் வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான நாள். ஃபர்ஸ்ட் டைம் நீ வீட்டுக்கு வந்தப்போ ஏன் ஏன் ஒரு கேள்வி கேட்டியே, உனக்கு ஞாபகம் இருக்கா? அதுக்கெல்லாம் காரணமான நாள் அரண்மனை மாதிரி வீடு, வசதியான வாழ்க்கை, அப்பா அம்மா அண்ணன்னு ரொம்ப சந்தோஷமா இருந்தோம். அந்த சந்தோஷம் எல்லாம் தொலைஞ்சு போன நாள் இன்னைக்குதான். சோஃபியாவோட பரதநாட்டிய அரங்கேற்றத்துக்கு விஐபிஸ் எல்லாம் வராங்க. ரொம்ப கிராண்டா இந்த ஃபங்க்ஷனை நடத்தணும்னு முடிவு பண்ணிருக்கோம். வரம்மா. சரிங்க ஐயா. கேக்குறேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. ரொம்ப நாளா உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும்னு நினைக்கிறேன், ஆனா கேட்க முடியல. கேளுமா. கிறிஸ்தவ மதத்துல ஈடுபாடு உள்ள இந்த குடும்பத்துல பரதநாட்டியம் எல்லாம் எப்படிங்க? இல்லம்மா, பரதநாட்டியங்கிறது அழகான ஒரு கலை. அதையே மதத்தோட சம்பந்தப்படுத்துறீங்க? எல்லாத்தையும் விட என் பொண்ணு ஆசைப்பட்டா, அவ்வளவுதான். இன்னைக்கு எங்க லைஃப்ல ரொம்ப முக்கியமான நாள். அது என்னன்னு உங்க எல்லாருக்கும் தெரியும், எங்க சோஃபியோட பிறந்த நாள். எல்லாரும் அவங்க அவங்க பிறந்த நாளை ஒவ்வொரு வருஷமும் சந்தோஷமா கொண்டாடுவாங்க. ஆனா எங்க சோஃபியோட பிறந்த நாளை கொண்டாடுறதுக்கு நாங்க 4 வருஷம் தவம் கிடப்போம். 4 இயர்ஸ். இவ பிறந்ததே லீப் வருடம், February 29th. இந்த 29th தான் எங்களுக்கு கிறிஸ்மஸ், ஈஸ்டர், எல்லா ஃபெஸ்டிவல்ஸும். சோ இந்த பர்த்டே ஃபெஸ்டிவல ஹாப்பியா கொண்டாடுவோம். ஹாப்பி பர்த்டே டு யூ. சரியா டை கட்டுங்கப்பா. சரியா தம்மா கட்டிருக்கேன். இருங்க, ரூம்ஸ் அரேஞ்ச் பண்ணி வச்சேன். ஓகே ஓகே. லைட் 8:00 மணிக்கு. சண்டைக்கிட்டு
Bye, Pa. Bye, Sophie. Bye. Bye. டாக்டர் சப்பாவை இன்னைக்கு காப்பாத்திடலாம் நாளைக்கு காப்பாத்திடலான்னு நாட்களை கடத்திட்டாங்க. இந்த ரெண்டு வருஷம் டியூரேஷன்ல எங்க பிசினஸ் எல்லாம் லாஸ், வீடு வரைக்கும் கடன்ல போயிடுச்சு. எல்லாத்தையும் இழந்துட்டு எங்க அப்பாவை அதை காப்பாத்தலன்னு பார்த்தா அதுவும் முடியல. சாரிமா, எங்களால் ஒன்றும் பண்ண முடியல. எங்க அப்பா மூச்சு விடுறதுக்காக நான் மூச்சு வாங்க ஒவ்வொரு ரிலேஷன் வீட்டுக்கா ஓடினேன். ஆனா என் ரிலேஷனோட உண்மையான முகம் அப்பதான் தெரிஞ்சது. எல்லாரும் எங்களை விட்டு விலகி போயிட்டாங்க. நட ரோட்ல அநாத மாதிரி நின்னோம், யாரும் ஹெல்ப் பண்ணல. எங்க அம்மா மனநல பாதிக்கப்பட்ட மாதிரி ஆயிட்டாங்க. அங்க இருந்து ஷிஃப்ட் ஆகி சென்னைக்கு வந்தோம். ஆனா சென்னையில என் வாழ்க்கைய செதஞ்சு போயிடுச்சு. நேரமா இப்படியே உட்கார்ந்துட்டு இருக்க, எதுவுமே பேச மாட்டேங்கிற. என்ன விஜய் சொல்லு. என்னன்னு சொல்லு விஜய். அது ஒண்ணும் இல்லைண்ணே, கல்யாணம் பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணியிருக்கேன். உண்மையாவா? ஆமாண்ணே. இதை கேட்கறதுக்கு இவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? ஒரு நிமிஷம் இருங்க, வந்துடுறேன். இந்த பொண்ணு எப்படி இருக்க பாரு. யாரே நீ இந்த பொண்ணு? இது ஆரம்பி ஓனரோட ஒரே பொண்ணு. நம்ம ஸ்டேட்டஸ்க்கு ஏத்த சம்பந்தம். இவங்கள நம்ம வீட்டுல சம்பந்தம் வச்சுக்க ரொம்ப ஆசைப்படுறாங்க. எல்லாமே பேசி முடிச்சாச்சு. நீ ஓகே சொன்னீனா நாளைக்கே கன்ஃபார்ம் பண்ணிடலாம். உங்க செலக்ஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா நீ. ஆனா நான் ஒரு பொண்ணை மைண்ட்ல வச்சிருக்கேன். உங்களுக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்க. இல்லைனா நீங்கள் பார்த்த இந்த பொண்ணையை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஓகே, அந்த பொண்ணு யார் விஜய்? அது வேற யாரும் இல்லைண்ணே, நம்ம சோஃபி தான். சோஃபியா? இவ்வளோ நாளாக சொல்லவே இல்லை. நேற்று வரைக்கும் அப்படி ஒரு எண்ணமே இல்லைண்ணே. ஆனால் இன்னைக்கு தானே முடிவு பண்ணேன். ஆ ஓகே, உனக்கு பிடிச்சிருந்தா எங்களுக்கும் பிடிச்ச மாதிரி தான். என்ன இருந்தாலும் சோஃபியை நம்ம வீட்டு பொண்ணு தானே, என்ன ஜெயா? ஆமாங்க, உன்னோட சந்தோஷம் தான் விஜய் எங்களோட சந்தோஷம். தேங்க்ஸ் அண்ணி. உங்க அம்மா இருந்திருந்தாலும் இதுதானே பண்ணிருப்பாங்க.
அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணுங்கிறது தான் என்னோட ஆசை. அதை பற்றி கவலைப்படாதீங்க. விஜயும் சோஃபியும் ஒருத்தர் ஒருத்தர் நல்லா புரிஞ்சிட்டு இருக்காங்க. அவங்க லைஃப் நல்லாவே இருக்கும். இனிமே சோபி உங்க வீட்டு பொண்ணு இல்ல, எங்க வீட்டு பொண்ணு. ஆ வாமா சோபி, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் அங்கிள், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குமா? அம்மா கொஞ்சம் உள்ள வாயே அங்கிள். ஒரு நிமிஷம். என்னடி என்னமா இதெல்லாம்? உன்ன பொண்ணு கிட்ட வந்திருக்காங்க, அதுக்கு நீ என்ன சொன்ன? சரின்னு சொன்ன? யார கேட்டு சரின்னு சொன்ன? உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணுங்கிற சந்தோஷத்துல சரின்னு சொன்ன. என்னால முடியவே முடியாது. சாரி அங்கிள், இப்ப எனக்கு கல்யாணம் வேண்டாம். சரிம்மா, இப்ப கல்யாணம் வேண்டாம்னா பரவாயில்ல, கன்ஃபார்ம் பண்ணிக்குவோம். உனக்கு எப்ப விருப்பமோ அப்ப கல்யாணத்தை வச்சுக்கலாம். இல்ல அங்கிள், எனக்கு கல்யாணமே வேண்டாம்னு முடிவு பண்ணிருக்கேன். இல்லம்மா, கல்யாணம் பண்ணிட்டு அடிமை மாதிரி எங்க வீட்டுல இருக்கணும்னு நீ நினைக்க வேண்டாம். படிக்கணும்னா படிக்கலாம், வேலைக்கு போகணும்னா போகலாம், இல்ல வீட்லயே இருக்கலாம், அது உன்னோட இஷ்டம். நீயும் அம்மாவும் எதுக்கு இந்த சின்ன வீட்டுல இருந்து கஷ்டப்படுறீங்க என்னங்க? ஆமா, ஏன் சோஃபி உனக்கு கல்யாணமே வேணாங்கிற? உனக்கு விஜய பிடிக்கலையா இல்ல எங்களை பிடிக்கலையா? எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, சொல்லுமா. ஐயோ அப்படின்னு எதுவும் இல்ல அங்கிள், எனக்கு கல்யாணமே பிடிக்கல. அதான் இப்படி வேண்டாம் வேண்டாம்னு சொன்ன எப்படி சோபி? உனக்குன்னு ஒரு வாழ்க்கை அமைஞ்சுதான் ஆகணும். பார்மா, நீ சின்ன பொண்ணு, இந்த மாதிரி அவசரப்பட்டு எந்த முடிவு எடுக்க கூடாது. நீங்களும் கொஞ்சம் எடுத்து சொல்லுங்கம்மா. என்ன ஏன் இப்படி ஃபோர்ஸ் பண்றீங்க? வேண்டாம்னா விட்டுற வேண்டியதானே. விஜய்க்கு ஒரு நல்ல பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைங்க. சோஃபி, நீ ஒரு அழகான வாழ்க்கையை மிஸ் பண்ற. சோஃபி, நீ ஒரு அழகான வாழ்க்கையை மிஸ் பண்ற. அவங்க இல்லப்பா, சர்ச்சுக்கு போயிருக்காங்க. ம், சரிங்கம்மா. உனக்குள்ள இருக்க வழி எனக்கு தெரிஞ்சது. அந்த வழியை நீ சொல்லி அழும்போது என் மனசும் வலிச்சது சோஃபி. வாழ்நாள் பூராவும் உன்னை என் கூட வச்சுக்கணும்னு ஆசைப்பட்டேன், இதை விட எனக்கு வேற வழி தெரியல. அதான் அண்ணங்கிட்ட சொல்லி உங்க வீட்டுக்கு பொண்ணு கேட்டு வர சொன்னேன். நான் உங்ககிட்ட லவ் சொல்லி அதை நீ வேண்டாம்னு சொல்லியிருந்தா பரவாயில்லையே. பெரியவங்க சமூகத்தோட நடக்க போற கல்யாணம் ஏன் வேண்டாம்னு சொன்னேன்? கல்யாணம் வேணாம்னு சொல்றதுக்கு 1000 காரணம் இருக்கும், அதெல்லாம் உன்கிட்ட சொல்ல முடியாது. ஏன்? ஏன்னா அது என்னோட பர்சனல். அப்படி என்ன எனக்கு தெரியாத பர்சனல்?
விஜய், உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும். இன்னும் சொல்ல போனா கர்த்தருக்கு பிறகு நான் அதிகமா நேசிக்கிறதே உன்னதான். ஆனா என்ன கேட்காம எப்படி இப்படி ஒரு முடிவுக்கு வந்தேன்னு எனக்கு தெரியல. நான் உன்கிட்ட இந்த எதிர்பார்த்தது அன்பை மட்டும்தான், அனுதாபத்தல்ல. சாரி விஜய். சோஃபி ஒரு நிமிஷம், நீ என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்க. நான் உன் மேல வச்சிருக்கிறது அனுதாபம் இல்ல, அதிகமான அன்பு, ட்ரூ லவ். உன்னை கேட்காம அப்படி செஞ்ச தப்புதான், அதுக்காக நான் உன்கிட்ட சாரி கேட்கிறேன் சோஃபி. ஐம் சாரி. இப்படி எதுவுமே பேசாம போனா எப்படி? விஜய், நான் ஒரு அமைதியான வாழ்க்கை வாழணும்னு ஆசைப்படுறேன். தயவு செஞ்சு என்ன டிஸ்டர்ப் பண்ணாத ப்ளீஸ். சோஃபி சோஃபி சொன்னா கேளு சோஃபி. விடுங்கல்ல. நீங்க பிச்சிரும் பிச்சு. வணக்கம் சார். விஜய், இதெல்லாம் நமக்கு தேவையா? ஏன் இப்படி எல்லாம் பண்ற? ஏன்பா? உங்க தம்பிங்கிறதால இங்க உட்கார வச்சிருக்கேன். வேற ஒரு பையனா இருந்தா ஜட்டியோட லாக்அப்ல உட்கார வச்சிருப்பேன். காலேஜ் கேம்பஸ்க்குள்ளேயே போய் பிரச்சனை பண்ணிருக்கான். இது ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்த கம்ப்ளைண்ட். இதுக்கு நான் ஆக்ஷன் எடுத்திருந்தா உங்க தம்பியோட லைஃபே ஸ்பாயில் ஆயிருக்கும். இனிமே இப்படி ஒரு சம்பவம் நடக்காம பாத்துக்கங்க. Thank you sir. ஓகே. வா. எதுக்கு விஜய் கவலைப்படுற? நாங்க இருக்கும் போது உனக்கு எந்த கவலையும் வேண்டாம் இல்ல ஜெயா? சரி வா. ரெடியா? இந்த நாலு பெயிண்டிங்ல ஏதாவது ஒரு பெயிண்டிங் மட்டும் ஹாப்பி மூட்ல இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும் சோஃபி. விஜய் நல்ல பையன் தானே? ஏமா வேண்டான்னு சொல்றேன். நல்ல பையங்கிறதுனாலதான் வேண்டான்னு சொல்றேன். தங்க மர்மேனே, கால் தாக்கிச்சுலடா, கால் நடையிலே போவோம் வா. 20 ரூபாயில இந்தியாவே பாக்கலாம். இவ்வளவு ஏன் உட்கார்ந்த இடத்துல ஊரையே பாக்கலாம்? எங்க என்ன புதுசா சொல்றீங்க? உட்கார்ந்த இடத்துல இருந்து ஊரை எப்படி பாக்குறது? ஆனா எங்க மேப்ல நீங்க உட்கார்ந்த இடத்துல இருந்தே மெட்ராஸ் சுத்தி பாக்கலாம் சார். சென்னை மேப் வேணுமா, மெட்ராஸ் மேப் வேணுமா சார்? யோ என்னையா புதுசா சொல்ற, ரெண்டுமே ஒண்ணுதாயா? அப்படி இல்ல சார், சென்னை மேப்னா தமிழ்ல இருக்கும், மெட்ராஸ் மேப்னா இங்கிலீஷ்ல இருக்கும். உங்களுக்கு எது சார் வேணும்? நான் தமிழ், மெட்ராஸ் மேப் வேணா, தமிழ் மேப்பே போதும், உன்னை குடு. இப்ப நம்ம கிண்டி ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்கோம்டா. இங்கிட்டு போனா தாம்பரம், இங்கிட்டு வந்தோம்னா மாம்பழம். இப்ப எங்க போலாம் சொல்லுங்க? மாமா சட்டையா? அங்க
கலைஞரின் பொன் விழா வளைவு வந்துருச்சு பாத்தியா? கைய நீட்டாத, வேற ரயில் அடிச்சு அடிச்சு புடு. குச்சு குச்சு காமெடி கீமெடி பண்ணலையே. ஒன்லி சீரியஸ் தே. குச்சு 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 குச்சு. அங்க வர்றா, மாம்பழம் வந்துருச்சு. மார்க்கெட் எவ்வளவு நெரிசலா இருக்கு. அங்காடி தெரு கட்டடம் எவ்வளவு உயரமா இருக்கு பாத்தியா? அங்காடி தெரு பில்டிங் ரொம்ப உயரமா தான் இருக்கு. நம்ம ட்ரெயின் கிளம்ப போது உள்ள வாங்க. நம்மளுக்கு எல்லாம் அந்த குடுக்குறாங்க. குச்சு 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 குச்சு. ஆமா, கோடம் பக்கம் தானே. எப்படி அவளை கரெக்ட்டா சொல்ற? அம்மா அங்க பாருங்க மாமா, அஜித் மங்காத்தா விளையாடிட்டு இருக்காரு. மாமா விஜய் வில்லு வண்டில போறாரு மாமா. டேய், எங்கடா போயிட்டு இருக்காரு? மாமா டைமிங் மிஸ் பண்ணிட்டீங்க மாமா, விஜய் போயிட்டாரு மாமா. சேர்றா சேர்றா, குச்சு 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 மாமா. இக்மோரே நல்லா பாத்துக்கறீங்க. குச்சு 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 குச்சு. பார்க் வந்துருச்சு. பார்க் வந்துருச்சா? உனக்கு வந்துருச்சு. டேய், எல்டி ட்ரெயின்ல கக்கூஸ் கிடையாதுடா. ஸ்டேஷன்ல இருக்கல, அங்க போயிட்டு வந்துறேன் மாமா. ஸ்டேஷன் பாத்ரூம் பா. சரி சரி, சீக்கிரம் போயிட்டு வாடா. பாத்தீங்களாடா, இப்படி ஊர சுத்தி காட்டுற மாமா யாருக்காச்சும் கிடப்பானா? யாருக்கும் கிடைக்க கூடாது மாமா. மாமா உங்களை பார்த்து எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு மாமா. சரி 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 மாமா, டிடிஆர் டிக்கெட் கேக்குறாங்க. எது டிடிஆர் டிக்கெட் கேக்குறாரா? எங்கடா இந்த வராங்க? ஏய், எல்லாரும் எங்க இருந்து வர்றீங்க? இங்க இருந்து வரேன் சார். எங்க டிக்கெட்ட காமிங்க? டிக்கெட்லாம் எடுக்கல. ட்ரெயின் என்ன உங்க அப்பா வீட்டு சொத்தா? ஓசிலியா ஓடுது சார். சார் எங்க தெரியாது சார், எல்லாம் எங்க மாமா தான் சார். 1 2 3 4 மொத்தம் 10 பேர், ஆளுக்கு 500 5000 எடுங்க சார். நாங்க ரயில எல்லாம் போல சார், இங்க குள்ள இருந்துகிட்டு புள்ளைகளுக்கு விளையாட்டு காட்டுறேன். ஏறமாட்டி
சிடும் போதுமே விளக்கடியில் இருட்டொன்று தோன்றுமே அது போல உனக்கு என்ன காயமே அன்பே வார்த்தையும் பேசாமல் மௌனமாயிருப்போம் ஒரு பார்வையில் மனம் பேசும் பாஷை படிப்போம் உறவென்ற வார்த்தை இருந்தால் பிரிவென்ற வார்த்தை இருக்கும் பிரிந்தாலும் சேரும் போது இன்பமே நீயும் ஒரு பார்வையில் மனம் பேசும் பாஷை படிப்போம் சோபி விஜய் என் புள்ள மாதிரி பார்த்துட்டு இருக்க அவன் மனசு கஷ்டப்படுறது என்னால தாங்கிக்க முடியல அன்னைக்கு உங்க வீட்டுக்கு பொண்ணு கேட்டு வந்தப்போ நீ பேசினதுக்கு இன்னும் அர்த்தம் தெரியல உன்னால போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிட்டு வந்தாச்சு அடித்தடி வெட்டு குத்து இதெல்லாம் எங்களுக்கு பழக்கம் இல்லை அவனுக்கு எதோ ஒன்று ஆச்சுன்னா அது எங்களால் தாங்கிக்க முடியாது ப்ளீஸ் அவனை விட்டு போயிடு யாரு காலையில பில் அடிக்கிறது ஒருவேளை காலங்காத்தால இந்த பயவிலைய ஆர்டர் பண்ணிருச்சுள்ளோ பெரிய ஹோட்டல்ல யாரா இருக்கு என்னக்கா போகும்போது சேலையோட போனியே சுடிதாரோட வந்திருக்கீங்க ஒண்ணு இல்லடா தம்பி போனத்துல சுடிதார் ரொம்ப சீப்பா இருந்தா அதான் ஆளுக்கு ரெண்டு மாட்டிக்கிட்டோம் நமக்கு புண்ணு பார்க்கணும்னா இதுவும் புண்ணு மாதிரி வந்து நிக்குதுங்க அது ஒண்ணுதான் என்ன மொட்டையை போட்டு எனக்கு லட்டை குடுக்குறியா இத பார்த்தா திருப்பதி லட்டு மாதிரி இல்லையே திருநெல்வேலி அல்வா மாதிரி இல்ல இருக்கு ஏய் செல்லங்களா எழுந்துருங்க எழுந்துருங்க எழுந்துருங்கடா நீ பிள்ளைங்களா பாத்துட்டாரா எழுந்துருங்க எழுந்துருங்க அம்மாவை அப்பாவை பாத்துட்டாரா சந்தோஷத்தை பாரு உட்காருங்க என்ன தங்கச்சி பொண்ணு ஜெட்டா அரிச்சு இருக்கு அதே சீக்கிரமா வந்துட்டீங்களா எல்லாத்தையும் பாத்துட்டோம்னே அதான் திரும்பி வந்துட்டோம் என்ன சொல்ற ஏய் தம்பி என்ன கேக்குற நீ என்ன சொல்லிட்டு இருக்க அது வந்து தம்பி ஊர் ஊரா உனக்காக போய் பொண்ணு பார்த்தமா ஆனா பார்த்த பொண்ணு எல்லாத்துக்குமே ஏதாவது ஒரு குறை இருக்குடா பாக்குற எல்லா பொண்ணுக்குமா குறை இருக்கு அது இல்லடா தம்பி முத முதல்ல கும்பகோணத்துக்கு பொண்ணு பார்க்க போனோமா அவ குளத்துல முங்கி குளிக்க போனா முழுகாம வந்துட்டா குளத்துல குளிக்க போன பொண்ணு முழுகாம வந்துட்டாளா எப்படி அர்ச்சனை பண்ண போன பொண்ணு அர்ச்சகர் ஏதோ பண்ணிட்டாராம் நாம கேண்டா அதெல்லாம் சும்மா இருடா அப்படியே தஞ்சாவூருக்கு போகணும் தம்பி அந்த பொண்ணு நடனா எதுக்கு எடுத்தாலும் தலையை ஆட்டி ஆட்டி பேசுறா சரியான திமிர் பிடிச்ச பொண்ணு நாங்க வேணாட்டோனே தஞ்சாவூர் பொண்ணு தலையாட்டுறது ஒரு குத்தமா இதுக்கா வேணாம்னு சொல்லுவாங்க ஆப்ல காஞ்சிபுரம் போய் வரராஜ பொண்ண பார்த்தோம் சரி என்னன்னா ஒரே பகட்டுக்காரியா வீட்டுல இருக்கப்பயே உடுத்து மாத்துக்கே பட்டுச்சேலையே உடுத்துவாளாம் நீங்க பட்டுச்சேலை எடுத்து கொடுத்தே ஓஞ்சு போவீங்கன்னு சொல்லித்தான் வேணாம் சொல்லிட்டு வந்துட்டோம் மச்சானுக்கு எவ்வளவு மிச்சம் பண்ணி இருக்கிய மச்சான் திருத்தன்ல பொண்ணு வத்த மச்சான் ரொம்ப நல்லா இருந்துச்சு சரி பாவம் அவ அம்மாவுக்கு தான் ரெண்டு புருஷன் அவ ஆத்தாளுக்கு தானே ரெண்டு புருஷன் அந்த பிள்ளைக்கு இல்லையே மச்சான் அங்க இருந்து நேரா திருப்பதி வெங்கடேசன் பொண்ணை பார்க்க போனோமா அவன் என்னடானா எதிரில பட்டநாமத்தோட வந்துட்டு இருக்கான் சகுனம் சரியில்லைன்னு எனக்கு திருப்பதியில போய் மொட்டை போட்ட வந்துட்டோம் உனக்கு மொட்டை போட்டிருக்கீங்களா இல்ல எல்லாரும் சேர்ந்து எனக்கு மொட்டை போட்டிருக்கீங்களா என் தலையில முளகா அரைக்கிறிய தம்பி கவலைப்படாதரா அரப்பரச்சரியவில ஆந்திராக்கு போய் அழகான பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிடறோம் ஏ அங்க சிரஞ்சீவி என்ன இருக்காரு அவரை பார்க்க போலாம்னு நினைக்கிறியா கேரளால சூப்பர் பண்ணு ஒண்ணு விட்டா மலேசியாவுல புண்ணு இருக்குன்னு பிளே டிக்கெட் கேப்ப அவருக்கு மானமதி அறியா கிடந்து இப்படி எந்திரிக்கிடு எந்திரிக்கிடு எந்திரிச்சு போகுடி கோபப்படாங்க என்னடா தம்பி இப்படி கோபப்படுற உண்மைய சொல்லுங்க என்கிட்ட காசை வாங்கிட்டு எனக்கு பொண்ணு பார்க்க போனீங்களா இல்ல ஊர் ஊரா கோயிலுக்கு டூர் போனீங்களா இவங்க என்ன இருந்தா டிஸ்டர்பா இருக்கும்னு என்கிட்ட விட்டு போனீங்க அவங்க என்னைய படாத பாடுபடுத்திட்டாங்க இவங்க என்னைய புழல் செய்யலதே வைக்கல
இந்த மாதிரி புள்ளையில பத்துக்கிறதுக்கு காலமுள்ள நான் கன்னிப்பையிலாவே ரெண்டு போறேன். டேய் என்ன செண்டிமெண்டா, போடா போடா மச்சான். அட்டா நிமில வரா, எட்டி மிதிப்பி போ. எல்லா ஒரு நிமிஷம் நில்லுங்க. நீங்க போறதுக்கு முன்னுக்கு ஒரு வார்த்தை உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன். நாங்க டூருக்கு போறோம், இந்த பிள்ளையில நீ பாத்துக்கடானா நான் என்ன பாத்துக்கிறவா மாட்டேன். நீங்க ஊரை சுத்தி பாக்குறதுக்கு எனக்கு பொண்ணு பார்க்க போறோம்னு அந்த புனிதமான விஷயத்தைய யூஸ் பண்ணனு. தம்பி போ போ போ, ஓ லட்ட புடி போடா. வந்து சேர்ந்திருக்காங்க இவர். மாப்பிள்ள வண்டி ஸ்டார்ட் ஆகல. ஏய் நான் வந்து தள்ளுறேன் இரு. யாரு கீழே இறங்கிடாதீங்க, நான் தள்ளுறேன் போ. தங்கச்சி புள்ள அக்கா புள்ளையவே தாங்க முடியல, இதுல அண்ணன் விட்டு புள்ளையல. நான் வீட்டை காலி விடிக்கிறேங்க. விஜய் தூங்கிட்டானா? தூங்கிட்டாங்க. விஜய் மென்டலி ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிருக்கான். இப்படியே விட்டா அவன் லைஃபே ஸ்பாயில் ஆடுங்க. நம்ம தியேட்டர்லயே ஒரு நல்ல பொறுப்பு கொடுத்து அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டா நல்லதுங்க. சீக்கிரம் வாங்க. போதுண்டி, சித்தப்பா கண்ண செவந்தர போது. இப்பதான சித்தப்பா முத முதல்ல ஆபீஸ் போறாங்க, அதுக்காக தான் இந்த உமா. ஐயோ சரி போதும்பா, சாயங்காலம் வந்து கொடுத்துக்கலாம். ஓகே இப்ப சித்தப்பா கிட்ட சொல்லிட்டு பை பை பை. அப்பா என்கிட்ட இந்த தியேட்டரை ஒப்படைக்கும் போது ஒரு சின்ன தியேட்டரை தான் ஒப்படைச்சிட்டு போனாரு. அதுதான் இன்னைக்கு அஜந்தா காம்ப்ளெக்ஸா உருவாயிருக்கு. இதுக்காக நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். இப்போ இது தமிழ்நாட்டிலேயே நம்பர் ஒன் தியேட்டர். வா, இன்னைக்கு இந்த பொறுப்பை நான் உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். இனிமே இந்தியாவில் நம்பர் ஒன் தியேட்டர் எதுன்னு கேட்டால் அது அஜந்தா காம்ப்ளெக்ஸ்னு சொல்லணும். எனக்கு உன் மேலே நம்பிக்கை இருக்கு. வா. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். வா. உட்கார் விஜய், உட்கார். இனிமே இது உன்னோட சீட். உன்னோட ஒவ்வொரு நிமிஷமும் இந்த தியேட்டரோட டெவலப்மெண்ட்டை பற்றி தான் இருக்கணும். இதை ஒரு சேலஞ்சாக எடுத்துக்கோ. ஆல் தி பெஸ்ட். வர சார். டைம் ஆயிடுச்சு, ஷோ ஸ்டார்ட் பண்ணலாமா? டைம் ஆச்சுன்னா ஸ்டார்ட் பண்ண வேண்டியதானே? இல்லை சார், எப்போ சார்ட்டை சொல்லிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே சார்.
இதயத்தில் இதுவரை இமயத்தை நானும் சுமந்ததில்லை என் இமைகளில் இதுவரை முட்களும் முளைத்ததில்லை கண்ணீரிலே உயிரும் கரைகிறதே வெண்ணீரென உதிரம் கொதிக்கிறதே உயிர் சுமந்தே இதயத்தில் இதுவரை இமயத்தை நானும் சுமந்ததில்லை உயிரினை கிள்ளியதால் உன் மீது கோபமில்லை என் உயிரை போனாலும் உன்னை நான் மறப்பதில்லை மண்ணோடு என் ஜீவன் கண்ணே என் மனக்குழிக்குள்ளே இறக்காமல் நீ இருப்பாய் இறக்காமல் நீ யாரை கேட்டதை பண்ணீங்க நீ உட்கார்ந்திருந்த ஃபீல் பிடிச்சிருந்ததம்மா அதான் பண்ணு உங்களுக்கு பிடிச்சதா நீங்க பண்ணிடுவீங்களா அம்மா கலக்காதம்மா அம்மா யாரை கேட்டீங்க பண்ணீங்க அம்மா கலக்காதம்மா தேவி செஞ்சு கலக்காதம்மா என்னாச்சு சார் என்னப்பா இது இந்த பெண்ணுக்கு என்னாச்சு உங்களுக்கு பிடிச்சதா பண்ணிடுவீங்களா இல்லம்மா சோஃபி நில்லு நில்லு சோஃபி சோஃபி நில்லு பூமைக்கு மொழியும் இல்லை இனியும் அழுதிட கண்ணீரும் மீதமில்லை விழிக்குள்ளே தீயை வைத்தார் உறக்கத்தை இழந்தேனே அலைமுட்டும் பாறையாக மௌனங்கள் சுமந்தேனே மௌனங்கள் சுமந்தேனே என்ன சார் நடந்தது என்னன்னு தெரியல நானும் எத்தனையோ வர மோடலா வச்சு மணல் சிற்பம் பண்ணியிருக்கேன் எல்லாரும் அது பார்த்து சந்தோஷப்பட்டிருக்காங்க ஏன் அது கூட நின்று போட்டோ கூட எடுத்திருக்காங்க ஆனா இவ்வளோ எமோஷனா மனசில்பத்தை அழிச்சிட்டு போகுதுன்னா அந்த பெண்ணு வாழ்க்கையில் ஏதோ பெருசா பாதிக்கப்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன் அதுதான் நீ ஆசைப்பட்ட பொண்ணையே உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நாங்களும் ஆசைப்பட்டோம் கல்யாணம்னு பேச்சு எடுத்ததும் அவ எப்படியெல்லாம் பேசினா தெரியுமா உனக்கு ஒரு நல்ல பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க சொல்றா அப்ப அவன் நல்ல பொண்ணை இல்லையா அதுல விஜய் அந்த பொண்ணோட வாழ்க்கையில ஏதோ பிரச்சனை இருக்கு அதான் கல்யாணமே வேண்டாங்கிற நாம இந்து அப்ப கிறிஸ்டின் ஒருவேளை மதம் கூட பிரச்சனையா இருக்கலாம் இல்லையா எதுவா இருந்தா நமக்கு என்ன அவளை விட்டுருவோம் ஆரம்பி ஓனரோட ஒரே பொண்ணு பொண்ணும் நல்லா இருக்கா நமக்கு ஏத்த ஸ்டேட்டஸ் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டா உன் வாழ்க்கை நல்லா இருக்கும் ஆமா விஜய் நாங்க சொல்றதெல்லாம் உன்னோட நல்லதுக்காக தான் காலையில 7 மணிக்கு நம்ம ரிலேஷன்லாம் வந்துடுவாங்க 8 மணிக்கு நீ ரெடியா இரு அந்த பொண்ணையே நிச்சயம் பண்ணிட்டு வந்துடுவோம் இனிமே நீ எதை பத்தியும் கவலைப்பட வேண்டாம் செதஞ்சு போச்சு அவளை கொஞ்ச நாளைக்கு டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்ப்பா மனசில் பத்தி அழிச்சிட்டு போகுதுன்னா அந்த பெண்ணு வாழ்க்கையில் ஏதோ பெருசா பாதிக்கப்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன் நாம இந்து அப்ப கிறிஸ்டின் ஒருவேளை மதம் கூட பிரச்சனையா இருக்கலாம் இல்லையா வாங்க வாங்க வணக்கம் வாங்க வணக்கம் வணக்கம் உள்ள வாங்க போ உட்காருங்க உட்காருங்க ரைம் சொல்லு பாப்பா வணக்கம் வாங்க வாங்க வணக்கம் வணக்கம் உட்காருங்க உட்காருங்க வணக்கம்மா ஜர்னிலாம் எப்படி இருந்தது ஆ நல்லா இருந்தது ரொம்ப டயர்டா இருப்பீங்களா இல்ல இல்ல டைம் ஆயிடுச்சு விஜய் கூப்பிடுமா ஆ நீங்க காபி சாப்பிடுங்க விஜய்
விஜய், 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 விஜய் காணுங்க, வீடெல்லாம் தேடி பார்த்துட்டேன், எங்கேயுமே காணோம். விஜய் காணுமா? காணுனா எங்க போய்? ஆமாங்க. என்னமா சொல்ற? என்ன பண்றதுன்னு தெரியல. 8 மணிக்கு ரெடியா இருக்க சொன்னனே, எங்க போயிருப்பான்? ஒன் செகண்ட், கொஞ்சம் பைக் இருக்கு, எங்க போயிருப்பான் தெரியலையே. விஜய், விஜய்க்கு ஒரு போன் பண்ணுங்க. சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. அவன் ஃப்ரெண்ட் சதீஷ் இருக்கான்ல, அவனுக்கு ஃபோன் பண்ணுங்க. ஹலோ, வணக்கம் ஃபாதர். வாங்க சம்பர், உங்க தம்பி கிறிஸ்துவ மதத்தில் சேரணும்னு வந்திருக்காரு. இயேசுவோட சாம்ராஜ்யத்தில் ஒரு ஆத்மாவை அறுவடை பண்ணுறதுல எனக்கு சந்தோஷந்தான். ஆனால் யார் ஒருத்தர் பைபிளை முழுமையாக படித்து கர்த்தரை புரிஞ்சுக்கிட்டு கிறிஸ்துவ மதத்துக்கு வராங்களோ அவங்க தான் உண்மையான கிறிஸ்துவராக இருக்க முடியும். அப்படி ஒருத்தருக்கு ஞானஸ்நானம் பண்ணி வச்சு யார் ஒருத்தரை கிறிஸ்துவராக மாற்றுறாங்களோ அவங்க தான் இயேசுவுக்கு உண்மையான ஊழியனாக இருக்க முடியும். நான் இயேசுவுக்கு உண்மையான ஊழியனாக இருக்க ஆசைப்பட்றேன். உண்மையிலேயே உங்கள் தம்பி மதம் மாறுறதுக்காக இங்கே வரல, ஏதோ ஒரு பாதிப்பில் தான் வந்திருக்காரு. அது என்னன்னு பார்த்து சரி பண்ணுங்க. உங்கள் தம்பியை அழைச்சிட்டு போங்க. தேங்க்ஸ் ஃபார் தட். கவலைப்படாதம்மா, எல்லாத்தையும் கர்த்தர் பார்த்துக்குவார். நான் கொடுத்த தைரியம் மதம் மாறியா? எங்க பேர் அவதான் முக்கியமா? இப்படி எல்லாம் நிறுத்தி நிறுத்தி நிறுத்த, அதுக்கு அடிச்சா சரியாயிடுமா? இவனை என் பெத்த புள்ள மாதிரி எல்லாம் வளர்த்த, அதுக்கு உண்மையில வச்சிருந்த நம்பிக்கையில நாசம் பண்ணிட்டியடா. அவன பெரிய கிளிய பற்றாவா? அவளுக்காக மதம் மாற அளவுக்கு போயிட்டிய. மதம் மாற அளவுக்கு உனக்கு நான் உன் மேல பைத்தியமாடா? எப்ப உனக்கு பேர் தைரியம் வந்து? நான் அவளுக்காக என்ன வேணாலும் செய்வேன். ஏ, செத்து கூட போவேன். ஆமா, அவளுக்காக நான் செத்து கூட போவேன், செத்து கூட போவேன், செத்து கூட போவேன், அவளுக்காக நான் செத்து கூட போவேன். உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். எதை பத்தி? நான் இங்க வந்தது நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கணும் கேக்குறதுக்காக இல்ல.
இப்ப என்னால எதுலயுமே கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. எந்த பக்கம் பார்த்தாலும் நீ நிக்கிற மாதிரியே இருக்கு. மனசெல்லாம் சோஃபி சோஃபின்னு ஓம் பேரையே சொல்லிக்கிட்டு இருக்கு. சில சமயம் செத்து போயிடலான்னு கூட தோணுது. உனக்கு என்ன பிடிச்சிருக்குல்ல, அப்புறம் ஏன் கல்யாணம் வேணான்னு சொல்ற? அது என்னோட பர்சனல், உன்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. பர்சனல் 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 அப்படி என்னதான் உனக்கு பர்சனல் இருக்கு? நீ யாரையாவது லவ் பண்ணி ஏமாந்துருக்கியா? இல்ல உன் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது லவ் பண்ணி ஏமாந்து அந்த பாதிப்புல நீ கல்யாணமே வேணான்னு சொல்றியா? அப்படி இல்லனா உன் அம்மாக்காக உன் லைஃபையே சாக்ரிஃபைஸ் பண்ண போறியா சொல்லு. இல்ல கேன்சர் எய்ட்ஸ்னு ஏதாவது டிசீஸ் இருக்கா? இதை விட ஒரு பொண்ணுக்கு வேற என்ன பர்சனல் இருக்க முடியும் சொல்லு சோஃபி. அன்னைக்கு அவ்வளோ எமோஷனலா அந்த மணல் சிற்பத்தை அழிச்சிட்டு போனியே, அப்படி உன் வாழ்க்கையில பாதிச்ச சம்பவம் என்னன்னு சொல்லு. நீ தானே சொல்லுவ நமக்குள்ள எந்த பர்சனலும் இருக்கக்கூடாதுன்னு, அப்படியே சொல்ல மாட்டேங்கிற. சொன்னா உன்னை விட்டு போயிடுவேன் பயப்படுறியா? சாகர வரைக்கும் உன்னை விட்டு போக மாட்டேன் சோஃபி. பிளீஸ் எதுவா இருந்தாலும் பரவாயில்ல சொல்லு சோஃபி. ஏன் இப்படி பேசாம கொள்ற? வாயை தொடர்ந்து பேசு. நீ பேசினாதான் மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியும். பர்சனலா பர்சனல் பெரிய பொல்லாத பர்சனல். நீ வேணுங்கிறதுக்காக தான் நான் மதம் கூட மாற போனேன். அது உன்னோட முட்டாள்தனம். நான் என்னைக்காவது மதத்தை பத்தி உன்கிட்ட பேசிருக்கேனா? அப்படியாவது நீ மனசு மாறுவாங்கிற நம்பிக்கையில தானே நான் அப்படி செஞ்சேன். நீ என்ன பண்ணாலும் நான் சொல்ல மாட்டேன் சொல்ல மாட்டேன் சொல்ல மாட்டேன். அதுக்கு செத்து போயிடுன்னு சொல்லு, செத்து போயிடுறேன். நான் சொன்னா நீ செத்து போயிடுவ. அப்படின்னா உன் வாழ்க்கையில என்ன சோஃபி நடந்துகிட்டு இருக்கு? நான் சொன்னல விஜய், கர்த்தருக்கு பிறகு நான் அதிகமா நேசிக்கிறது உன்னதான். நீ என் வாழ்க்கையில வேணும் விஜய், நீ என் வாழ்க்கையில வேணும். அப்ப என்கிட்ட சொல்ல மாட்டல? என்ன புரிஞ்சுக்கோ விஜய், திரும்ப திரும்ப அதையே கேட்காத பிளீஸ். வேணா நீ என்கிட்ட எதுவும் சொல்ல வேணாம். அவன் அவனுக்கு பெரியப்பன் சித்தப்பன் அண்ணன் தம்பி இந்த மாதிரி எவனாவது எதிரிங்க இருப்பாங்க. ஆனா நமக்கு அப்படி யாருமே இல்லையே. நம்மளோட எதிரியே உன்னோட இந்த வீண் பிடிவாதம் தான். உனக்கு 5 மணி வரைக்கும் டைம் தரேன். அதுக்குள்ள சொல்லல அதோ தெரியுது, அந்த செல் டவர்ல இருந்து விழுந்து சூசைட் பண்ணிக்குவேன். நான் சொல்றது ஜோக் இல்ல, சீரியஸ். பாத்துக்க விஜய். விஜய் விஜய்
டாக்டர், இப்ப தம்பிக்கு எப்படி இருக்கு? நல்லா இருக்காரு. டோன்ட் வரி, பயப்படாதீங்க. மெடிக்கல்ல இது ஒரு மிராக்கல்னு சொல்லுவோம். உங்க தம்பி அந்த கடவுள் தான் காப்பாத்திருக்காரு. தேங்க்ஸ் டாக்டர். நன்றியை கடவுளுக்கு சொல்லுங்க. எல்லாரும் பாவத்தை செஞ்சுட்டு வந்துதான் உன்கிட்ட பாவ மன்னிப்பு கேட்பாங்க. நான் செய்ய போற பாவத்துக்காக உன்கிட்ட பாவ மன்னிப்பு கேட்கிறேன். அந்த பாவத்திலிருந்து மன்னிச்சு என் ஆசிர்வதியுங்கள் ஆண்டவரே.
பர்சனல் 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 அப்படி என்னதான் உனக்கு பர்சனல் இருக்கு? நீ என்ன பண்ணாலும் நான் சொல்ல மாட்டேன், சொல்ல மாட்டேன், சொல்ல மாட்டேன். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கறான். எனக்கு இந்த வயசுலயே இப்படி ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துட்டான். எல்லாத்தையும் இழந்து நானும் அம்மாவும் நடு ரோட்ல அனாதையா நின்னப்ப எனக்கு கிடைச்ச வாழ்க்கை இது. ஏனோ தெரியல, என்னால் அதுல இருந்து விடுபட முடியாமலே போச்சு. எனக்கும் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒரு அழகான வாழ்க்கை வாழணும்னு ஆசைதான். ஆனா என் மனசாட்சி அதுக்கு இடம் கொடுக்கல. ஒரு சிலையோட நிர்வாணத்தையே பார்க்க முடியாத உன்னால என்னோட இந்த நிலைமையை எப்படி? சாரி விஜய், எது நடக்க கூடாதுன்னு நினைச்சேனோ அது நடந்துருச்சு. என்ன மன்னிச்சிரு. விஜய், ha 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 ha
ஹா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 ஹ